அந்த பொண்ணு ஸ்கூட்டி இருந்தால் இப்படியே வந்துட்டே இருந்துச்சா இந்த பேர் நான் இப்படி வந்து இப்படி நின்று நிற்கிறேன். நிற்கும்போது அந்த ஸ்கூட்டி அந்த பக்கம் போச்சு. அந்த பொம்பளை இருக்குல்ல முடியாது, கழட்ட முடியாது, அப்படிதான் வச்சுப்பேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. பேக் எல்லாம் வச்சுட்டு எங்கே போறேன்னு நினைப்பீங்க. எஸ் நான் ஜிம்முக்கு போகிறேன். பட் நான் ஜிம்முக்கு போவேன், பட் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன். புரியல. ஸோ சின்னதாக ஒரு சம்பவம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கையில் பார்த்தீங்களா லிப்ஸ்டிக்கு. ஜிம்முக்கு போயிட்டு இந்த டிஷர்ட் மாற்றிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். இதில் சின்னதாக சம்பவத்தை பண்ணிடலாம். பயங்கரமா வந்திருக்கே. சோ இதுலயே தெரிஞ்சிருக்கும் லிப்ஸ்டிக் அந்த பிராங்க் தான் பண்ண போறேன். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்லா லிப்ஸ்டிக்லாம் நல்லா நக்சின் வந்திருக்குல. ஜிம்முக்கு போயிட்டு ஜஸ்ட் இந்த ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு அப்படியே உள்ளே என்ட்ரா போகிறேன். அவர் ரியாக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை பார்த்துட்டு அவரோட ரியாக்ஷன் என்னென்னு பார்ப்போம். வேறு லெவல் எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஹேவி, நான் ஜிம்மு போயிட்டு வரேன், சரியா? சாரி, நான் எடுத்துக்கிறேன். பை. One hour later. A few inches later. என்னடி ஜிம்லேருந்து வந்த கூட தெரியாமல் உள்ள உக்காண்ட்ருக்க? ஆ, லாக் பண்ணிட்டு போகிறேன்னா வரும்போதும் உள்ள உக்காண்ட், போகும்போதும் உள்ள உக்காண்ட்ருக்க. வேலை பண்ணு. இல்லைன்னு சொல்லலை, வரும்போது கொஞ்சம் இங்கே உக்காண்ட்ருக்கலாம்ல. சரி, நான் டயர்டாக வரேன், இங்கே உக்காண்ட்ருக்கலாம்ல. இப்போ தண்ணி ஊற்றுற போ, தாக அடிக்குது போ. வரும் என்னன்னு சொல்லு.
லிப்ஸ்டிக்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி லிப்ஸ்டிக் இப்படி வரும். ரெண்டு வாட்டி பொண்ணா ரெண்டு வாட்டி வரும். ஓ நோ வாட்டி பொண்ணா ரெண்டு வாட்டி வரும். என்ன செய்ய மார்க் ஒரு ஏதோ மார்க் லிப்ஸ்டிக் லிப் மார்க் எங்க இருக்கு பாரு எங்க லிப் மார்க் நீ உட்காரு ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா அது அங்கே போயிட்டு ஸ்வெட்டான வேற டிஷர்ட் போட்டு வந்துட்டேன். சரி நீங்க வா நீங்க வா நீ இப்போ ரொம்ப கேளுங்க நான் சொல்கிறேன். சரி நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இங்கே வாங்க நான் சொல்கிறேன்ப்பா இங்கே ஆ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்கா ஓகே சரி ஒரு நிமிஷம் நான் இங்கேருந்து கிளம்புனேன் பைக் எடுத்தேன் டைரெக்டாக ஜிம்முக்கு போனேன் ஒர்க் அவுட் பண்ணேன் ஸ்வெட் ஆயிடுச்சு சொல்லிட்டு டிஷர்ட்டை மாற்றினேன் ஜிம்லேருந்து கீழே வந்தேன் கீழே வந்ததுக்கப்புறம் ஜிம்லிருந்து கீழே வந்தேன்னா பார்க்கிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி சரியா அவங்க ஸ்கூட்டி எப்படி ஓட்டணும்னு தெரியல போல இருக்கு அப்படி பேலன்ஸ் இல்லாமல் ஃபாஸ்ட் ஆக்சிலேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னோட டைம் நான் குறுக்கால வந்துட்டேன் ஒரு இது இடிச்சுட்டு அந்த பொண்ணு ஏமல அப்படி வந்து சாஞ்சிச்சு. அப்படி சாயும்போது மேபி இந்த ரெண்டு மார்க் வந்திருக்கலாம். இதெல்லாம் என் கிட்ட பண்ணக்கூடாது வேற யாருக்கிட்டையாவது தான். ஏன்னா அந்த ஃபாஸ்ட்டாக வந்தபோது அந்த பொண்ணுக்கு பேலன்ஸ் கிடைக்கல போல இருக்கு. பொண்ணே ஆன்டியான்னு தெரில ஆன்டி மாதிரி தான் இருந்துச்சு. பொண்ணே ஆன்டியான்னு தெரில ஆன்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி வரும்போது பேலன்ஸ் மிஸ் பண்ணி அப்படியே ஸ்கூட்டி அந்த பக்கம் வந்துச்சு அந்த ஆன்டி இப்படி வந்துச்சு அப்படி உள்ளதுனால இந்த மார்க் வந்துச்சு. யார் சாமிவன் எங்கேருந்து வந்திருக்கான் ரெண்டு வாட்டினா இப்போ விட்டுட்டு அப்படி வந்திருக்கலாம் ரெண்டு வாட்டி அது அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிருக்காது ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிருப்பாங்க பிடிச்சிட்டு அப்படி வந்துருக்கும் மேபி அதனால தான் இந்த ரெண்டு மார்க் வந்திருக்கும். நான் மட்டும்தான் அந்த டைம் நான் தான் இருந்தேன் நான் மட்டும்தான் இருந்த அந்த டைமில் அந்த பேலன்ஸ் மிஸ் பண்ணி எம்எல்ஏ விழுந்தாங்க. சரி நீ நினைக்கிற மாதிரி வேறு எந்த இன்டென்ஷனும் இல்லை தெரியும் இப்போ சந்தேகப்படுவேன்னு தெரியும் பட் அந்த இன்டென்ஷன் எதுவும் இல்லை. சொல்லு நான் தப்பு பண்ணேன் நான் சொல்லு இப்போ நீ அப்படி மாறிச்சிட்டு இருக்க அந்த சீன்லாம் இங்கே இல்லை வாங்க டிஷர்ட் கழட்டுமா இது கழட்டணும் கழட்டுறேன் டி குளிக்கும் போது கழட்டான போகிறேன் கழட்டுறேன் கழட்டுறேன் சொல்லு நான் பண்ண தப்பா ஏ இதாண்டி உண்மை தான் நடந்துச்சு சத்தியமாக தான் நடந்து உண்மை எதுக்கு ப்ராமிஸ் எல்லாம் இல்லை ப்ராமிஸ் எல்லாம் தப்படி பண்ணக்கூடாது எதுக்கு ப்ராமிஸ் பண்ணோம் நீ என் பேச்ச மாட்டியா எதுக்கு இந்த ப்ராமிஸ் எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவங்க தடுக்கி விழுந்து அதுல வந்தது அந்த ரெண்டு காயம் பேரு ப்ராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது ஏன் ப்ராமிஸ் பண்ணணும் பேரு இல்ல நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நம்பு சரியா என்ன நடந்துட்டு கிளியரா சொல்றேன் சரியா ஐயோ மீண்டும் மீண்டுமா பேரு இப்படி நான் வரேன் பேக்கோட இப்படி வரேன் என்ன பாரு அப்படி பார்த்த உனக்கு புரியும் பாரு இந்த பேக்கோட இப்படி வரேன் பாரு அந்த பொண்ணு ஸ்கூட்டி இல்லை இப்படியே வந்துட்டே இருந்துச்சா இந்த பாரு நான் இப்படி வந்து இப்படி நின்று நிற்கிறேன் நிற்கும்போது அந்த ஸ்கூட்டி அந்த பக்கம் போச்சு அந்த பொம்பளை இருக்குல்ல பார்த்து போமான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். ஒரு வாட்டி விழும்போதே நிக்க வைக்க மாட்டியா? ஏய் அந்த பொண்ணு அந்த ஜர்க்கில் அப்படி வரும்போது நான் என்ன பண்ணுறது?
அந்த ஒரு பேலன்ஸ் கிடைக்கல அந்த பொண்ணுக்கு, புரியுதா? இதுதான் நடந்துச்சு. இது எதுக்கு நீ கலட்டுறோம்? நீ தப்பான இன்டென்ஷன்ல பாக்குறதெல்லாம் கழட்டுற மாதிரி இருக்கு. நான் எதுக்கு கழட்டணும்? அது இதுல என்ன இருக்கு? இந்த காயத்துல என்ன இருக்கு? அவ தப்பா பண்ணியிருந்தா அது நீ சொல்ற ஓகே. இவ்வளவு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஓவரா என்ன நடந்துச்சுன்னு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இது லிப்ஸ்டிக் மார்க், நீ தப்பான இன்டென்ஷன்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீ ப்ராமிஸ் பண்றது ரொம்ப தப்பு. முடியாது, கழட்டவும் முடியாது, ப்ராமிஸும் பண்ண முடியாது. இந்த டீ ஷர்ட் நான் குளிக்கும் போது தான் நம்ம கழட்ட முடியும். குளிக்கிறேன் டி. எது டெட்டால் போட்டு கழுவுறது? நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலி அந்த ஸ்டோரி நான் டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆனது தான். பட் எவ்வளோ டென்ஷனோ நினச்சி கூட பார்க்கல. நான் இத்தனைக்கும் அது நான் இன்டென்ஷனோட பண்ணல. அது ஒரு ஆக்சிடென்ட் சொன்னப்போ கூட இந்த ட்ரெஸ்ஸை கழட்டு ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கலாம். மார்க்கு மார்க் எப்படி போட்டேன்? என்னோட லிப்ஸ் தான் அது. நல்லா தான் பார்க்க யூஸ் பண்ணியிருக்கேன் நான் என் டிஷர்ட்டில். இல்லை நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னப்போ தான் ரொம்ப டென்ஷன் ஆகலாம். அதுக்கப்புறம் கடைசியில் டிஷர்ட் வருவோம்னா டிஷர்ட் வரும்னா அதுக்கப்புறம் அது 18+ ஆகிடும். ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ மாறிட்டனால தான் நான் அப்போவே கட் பண்ணிட்டேன், இல்லைன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பாவமான மூஞ்சிக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். உங்களுடன் சைன் ஆஃப் ஆகுது உங்கள் மட்டும் வைஷாக் அண்ட் நம்மளோட மேடம். ஓகே பாய். Yeah.